الله ولي الذين آمنوا يخرجهم من الظلمات إلى النور. الحمد لله والصلاة والسلام على رسول الله. ما بعد இந்த கேள்வியை பொறுத்தவரையில் அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வியாகும். அதிலும் குறிப்பாக இரவு தொழுகையிலே ஈடுபாடுள்ள நஃபிலான வணக்கங்களில் ஆர்வமுள்ள சகோதர சகோதரிகளால் அடிக்கடி கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வியாகும். உண்மையிலேயே இரவு தொழுகை என்பது இஸ்லாத்தில் மிகவும் ஆர்வமூட்டப்பட்ட ஒரு வணக்கமாக இருக்கிறது. அதற்குரிய நன்மைகளும் சிறப்புகளும் ஏராளமாக கூறப்பட்டிருக்கின்றன. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையில் மிக ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கலாம். அல்லாஹு தஆலா நமக்கும் இரவு தொழுகையில் ஈடுபாட்டையும் ஆர்வத்தையும் தந்தருள்வானாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இரவு தொழுகையினுடைய பூரணமான அமைப்பு என்னவென்றால், ஒருவர் இஷாவுடைய சுன்னாவுல் சுன்னத் தொழுகை தொழுததிலிருந்து சுபஹுக்கு அதான் சொல்லப்படுகிற வரைக்கும் உள்ள இடைப்பட்ட நேரத்தில் தொழுவதை இது குறிக்கும். குறிப்பாக 11 ரக்காத்துக்கள், 2 2 8 ரக்காத்துக்களும், பிறகு ஒரே அத்தஹியாத்தில் 3 ரக்காத்துக்களும் வித்ராக தொழுது முடிப்பதுதான் இரவு தொழுகையினுடைய பூரணமான அமைப்பாகும். இந்த தொழுகையை ஒருவர் தூங்குவதற்கு முன்னாலும் தொழுது விட்டு தூங்கலாம், இடையில் எழுந்தும் தொழலாம், அல்லது இரவின் இறுதி பகுதியிலும் அவர் இந்த தொழுகையை தூங்கி எழுந்து தொழலாம். இரவின் 3வது பகுதியில், அதாவது இரவின் இறுதி பகுதியில் தூங்கி எழுந்து தொழுவதிலே ஒரு சிறப்பு இருக்கிறது. என்னவென்றால், அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா அடிவானத்திற்கு கீழ்வானத்திற்கு இறங்கி, என்னிடம் பிரார்த்திப்பவர்கள் இருக்கிறார்களா, என்னிடம் பாவ மன்னிப்பு தேடி யாராவது வந்திருக்கிறார்களா, அவர்களுக்கு நான் கொடுக்க வந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிற நேரம். எனவே அந்த நேரத்தில் தொழுவது மிக மேலானது இந்த காரணத்தினால். இதல்லாமல் இரவு தொழுகையை இரவில் தொழுது கொள்ள வேண்டும். 2 2 ரக்காத்துக்களாக எட்டும், இறுதியாக 3 ரக்காத்துக்களை ஒரு அத்தஹியாத்திலும் தொழுது வித்திர். அதை இந்த 3 தான் வித்திர். இப்படி தொழுவது தான் இதனுடைய பூரணமான வடிவமாகும். இது அல்லாமல் ஒருவர் வித்திர் மட்டுமே தொழ விரும்புகிறார் என்று சொன்னால் இரவில், அதுவும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான். சில சகோதரர்கள் தூங்குவதற்கு முன்னாலேயே இந்த வித்திரை தொழுதுவிட்டு தூங்குவார்கள், பிரச்சனை இல்லை, அது மார்க்கம் நமக்கு அனுமதித்த ஒன்றுதான். இன்னும் சில சகோதரர்கள் தூங்கி எழுந்து ஃபஜ்ருக்கு முன்னால் எழுந்து இந்த 3 ரக்காத்தை மட்டும் தொழுது இரவு தொழுகையை நிறைவேற்றிக் கொள்வார்கள், இதுவும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான். சில சகோதர சகோதரிகள் வழமையாக இரவிலே 8 அல்லது 6 4 தொழுதுவிட்டு வித்திரம் தொழுவார்கள். இப்படி வழமையாக தொழுது வரக்கூடிய சகோதர சகோதரிகள் சில நேரங்களில் அசதி காரணமாக, டயர்ட் காரணமாக வித்திரை நேரகாலத்தோடு தொழுதுவிட்டு தூங்கி விடுவார்கள். இப்படி அவர்கள் தொழுதுவிட்டு தூங்குகிற போது அவர்களுடைய அந்த டயர்ட்னஸ் போய் இடையிலே விழித்தழுகிற நேரத்தில் அவர்கள் வழமையாக தொழுது வந்த அந்த இரவு தொழுகை தொழ வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களுக்கு வருகிறது. அதனால் தான் இந்த கேள்வி அவர்கள் கேட்கிறார்கள். பொதுவாக வித்திர் தொடர்பாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, இரவு தொழுகையில் இறுதி தொழுகையாக வித்திரை ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படி சொல்றாங்க ஒரு செய்தி. இன்னும் ஒரு ஹதீஸ், ஒரே இரவில் 2 வித்திர்கள் இல்லை என்றும் சொல்கிறார்கள். அப்ப 2 டைம் வித்திர் தொழ முடியாது. இதை அடிப்படையாக வைத்து இஸ்லாமிய அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் தோன்றுகின்றன. எப்படி என்று கேட்டால், ஒருவர் வித்திர் தொழுது விட்டு தூங்கிவிட்டால் பிறகு அவர் எழுந்து இரவு தொழுகை தொழலாமா என்ற கேள்விக்கு, ஒரு சாரார் அப்படி தொழ முடியாது, ஏனென்றால் இரவின் இறுதி தொழுகை வித்திர் தான், வித்திரை அவர் தொழுது விட்டார், எனவே அவர் அதற்கு பிறகு தொழக்கூடாது என்று சொல்கிறார்கள். இன்னும் ஒரு சாரார் அவர் அதற்கு பிறகு இரவு தொழுகையை தொழலாம்,
ஆனால் அவர் வித்திரு திரும்ப தொழக்கூடாது என்று சொல்கிறார்கள். இதற்கு ஆதாரமாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்திருக்கு பிறகு இரண்டு ரக்காத் தொழுவார்கள் என்று வரக்கூடிய அந்த ஹதீஸை ஆதாரமாக முன்வைக்கிறார்கள். இப்போ சுருக்கமாக இந்த மசாலா இஜ்திஹாதுக்குரிய கருத்து வேறுபாட்டுக்கு இடம்பாடான ஒரு மசாலா என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே இதில் நம்ம எடுக்க வேண்டிய முடிவு என்று பார்க்கிற போது, ஒருவர் பூரணமாக 11 ரக்காத்துக்கள் தொழுது விட்டு தூங்கிவிட்டால் பிறகு எழுந்திருக்கிறார், அந்த நேரத்தில் மீண்டும் இவர் தொழலாமா என்று கேட்டால், இவர் விரும்பினால் 2 ரக்காத்துக்கள் தொழுது கொள்ளலாம், ஏனென்றால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். வித்ர் மட்டுமே தொழுது விட்டு தூங்கக்கூடிய ஒருவர் எழுந்திருந்தால் அவர் இதற்கு பிறகு இரவு தொழுகை தொழுவதா என்பதை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த கருத்து வேறுபாடுகளின் அடிப்படையில் அல்லாஹு அலம், அவர் அந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள் என்று வரக்கூடிய அந்த 2 ரக்காத் தொழுகையோடு போதுமாக்கி கொண்டால் போதுமானது. அல்லாஹு தஆல அலம். الله ولي الذين آمنوا يخرجهم من الظلمات إلى النور. வரலாற்றில் வாழ்பவர்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற விடுதலை போராட்ட வீரர் நீதியரசர் பத்ருதீன் தயாப்ஜி. நீதியரசர் பத்ருதீன் தயாப்ஜி இந்திய விடுதலை இயக்கத்தில் 3 தலைமுறைகளாக தம்மை ஈடுபடுத்திக் கொண்ட குடும்பத்தில் பிறந்தவர் என்ற பெருமை கூறியவர். 1844 அக்டோபர் 8 மாராட்டிய மாநிலம் காம்பே என்ற ஊரில் தயாப் அலி ஆமினா தயாப்ஜிக்கு மகனாக பிறந்தார் அவர். உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் வியாபாரத்தில் கோலோச்சிய தயாப் அலி ஆங்கில கல்வியை தம் பிள்ளைகளுக்கு அளித்தார். தயாப்ஜி இளம் பருவத்திலேயே உருது, பாரசீகம், அரபி, மொராட்டி, குஜராத்தி ஆகிய மொழிகளையும் ஓரளவு ஆங்கிலமும் கற்றார். 1865 மோதி பேகம் என்ற மங்கையை மணந்தார். பின்னர் லண்டன் சென்று சட்டம் பயின்று நாடு திரும்பினார். மும்பையில் சிறந்த வழக்கறிஞராக அவர் திகழ்ந்தார். இதற்கிடையில் ஆங்கிலேயரின் அடக்குமுறை பாரபட்சமான கொள்கைகளை எதிர்த்து தமது நண்பர்கள் ஃபிரோஷா மேத்தா, காசினா தெலாங் ஆகியோரை இணைத்து கொண்டு 1871 மக்கள் சார்பாக போராட்டத்தில் ஈடுபட்டார். இம்மூவரும் 3 நட்சத்திரங்கள் என்று அக்காலத்தில் பிரபலமாக அழைக்கப்பட்டனர். 1873 பம்பாய் நகராட்சி உறுப்பினராகவும் பின்னர் பம்பாய் சட்டமேலவை உறுப்பினராகவும் அவர் ஆனார். மக்கள் நலன்களுக்கு முற்றிலும் எதிரான ஆங்கிலேய கொள்கைகளை எப்போதுமே எதிர்த்து வந்தார் அவர். 1885 டிசம்பரில் இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்பட்டத்தில் முக்கிய பங்காற்றினார். பின்னர் காங்கிரசின் கொள்கை செயல்பாடுகளை வரையறுப்பதில் ஈடுபட்டார். அது முதல் விடுதலை இயக்கத்தில் முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் நீதியரசர் பத்ருதீன் தயாப்ஜி. இதற்கிடையிலே சார் சையத் அகமத் கான், சையத் அமீர் அலி, நவாப் லத்தீப் அலி போன்ற தலைவர்கள் முஸ்லிம் மக்களை காங்கிரஸ் பக்கம் இருந்து திருப்ப முயன்றனர். காங்கிரசுக்கு எதிரான அவர்களின் கருத்துக்களை தயாப்ஜி நிராகரித்தார். சென்னையில் 1887 நடைபெற்ற காங்கிரசின் 3 கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று பேருரை நிகழ்த்தினார் பத்ருதீன் தயாப்ஜி. 1895 மும்பாய் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவியில் அமரும் வரை காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தினார். நீதிபதியாக அவர் 1897 பொறுப்பேற்றார். அப்போது அவர் பிறப்பித்த உத்தரவு ஒன்று ஆங்கிலேயரை திடுக்கிட வைத்தது. ராஜ துரோக குற்றச்சாட்டின் அடிப்படையில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பாலகங்காதர் திலக்கை ஜாமீனில் விடுதலை செய்ய பிறப்பிக்கப்பட்ட உத்தரவே அது. முஸ்லிம்களின் முன்னேற்றத்திற்கும் சமூக பொருளாதார சீர்திருத்தத்திற்கும் கல்வி மிகவும் அவசியம் என்பதை வலியுறுத்தி வந்தார் பத்ருதீன். முஸ்லிம் பெண் குழந்தைகளுக்கு நவீன கல்வி அவசியம், அப்போதுதான் முஸ்லிம் சமுதாயத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சி சாத்தியப்படும் என்பதை உறுதியாக நம்பினார். இதன் காரணமாக பல சமூக சேவை அமைப்புகளையும் கல்வி நிறுவனங்களையும் அவர் உருவாக்கினார். 1902 மும்பாய் உயர்நீதிமன்ற தலைமை பொறுப்பு நீதிபதியாகவும், 1906 மும்பாய் உயர்நீதிமன்றத்தின் முழு அதிகாரம் பெற்ற தலைமை நீதிபதியாகவும் அமர்ந்தார். ஒரு தேசியவாதியாகவும் நீதிபதியாகவும் உலகளாவிய மனிதராகவும் தேசத்திற்கு பணியாற்றிய முதல் இந்தியர் என்ற பெருமைக்குரியவர் நீதியரசர் பத்ருதீன் தயாப்ஜி.
இத்தகைய மாமனிதர் தயாப்ஜி 1906 ஆகஸ்ட் 19 நாள் இங்கிலாந்தில் மரணமடைந்தார்.